ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஃபுட் அண்ட் ஃபன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சேஃபாக ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது தேங்காய் அரைச்ச மீன் குழம்பு. ரொம்ப நாள் கழித்து வீடியோ போடுறோம். வாங்க, எப்படி டேஸ்ட் என் ஈஸியாக செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். நான் இங்கே ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன், ஒரு பெரிய தக்காளி எடுத்திருக்கேன், 10 பல்லு பூண்டு, ஒரு கொத்து கருவேப்பிலையும் எடுத்திருக்கேன். அது கூட ஒரு நெல்லிக்காய் அளவு புளியை வந்து கரைச்சி தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அது கூட ஒரு அரை மூடி அளவுக்கு தேங்காய் சின்ன சின்னதாக கட் பண்ணி ஜாரில் போட்டிருக்கேன். அண்ட் 1/2 கிலோ மீன். இதுதான் நமக்கு தேவையான மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ். இப்போது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஜாரில் நான் 1/2 மூடி தேங்காவை குட்டி குட்டியாக நறுக்கி போட்டிருக்கேன். அது கூடவே 2-3 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியிலேருந்து 1/2 தக்காளியும் 1/2 வெங்காயத்தையும் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இதை வந்து நம்ம இந்த புளி கரைசலை வச்சு நல்லா மைய அரைச்சிக்க போகிறோம். இப்போ அரைச்சி நல்ல பேஸ்டாக அரைச்சி ரெடி ஆயிடுச்சு. இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் இங்கே ஒரு பெரிய கடாய் எடுத்திருக்கேன். கடாய் நல்லா சூடானதும் அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டிருக்கேன். கடுகு பொரிஞ்சதும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஆட் பண்ணியிருக்கேன். வெந்தயம் லைட்டாக செவந்து வந்ததும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், தக்காளி, பூண்டு, கருவேப்பிலை எல்லாத்தையும் ஒன்றாவே சேர்த்துக்கலாம். நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்தா இன்னும் நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி பெரிய வெங்காயம் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா இந்த கலர் மாறுற வரைக்குமே நல்லா வதக்கிக்கோங்க. உப்பை வந்து கொஞ்சமாகவே சேர்த்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி வந்து அரைச்ச இதில் வந்து உப்பு சேர்த்துருக்கோம். இப்போது நம்ம அரைச்ச விழுதை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் அந்த ஜார்லேயே வந்து தண்ணி மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு திக்காக வேணும்னா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணால் போதும். உங்களுக்கு தண்ணியாக வேணும்னு நினச்சிங்கன்னா தண்ணியை கொஞ்சம் அதிகமாகவே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இதை நல்லா கொதித்து எண்ணெய் வந்து பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க. குழம்பு நல்லா கொதித்து வந்துருச்சு. இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க மீன் ஆட் பண்ணுறோம். மீன் ஆட் பண்ணதுக்கப்புறமா உப்பெல்லாம் சரி பார்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுப்பை சிம்மில் போட்டுட்டு நல்லா கொதிக்க விடுங்க. பார்த்தீங்கன்னா இப்போ கொதிச்சு குழம்பு ஓரளவுக்கு திக்காயிடுச்சு. மேலே பார்த்தீங்கன்னா எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு நிற்குது. மீனெல்லாம் கரெக்டாக வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் ஹை ஃப்ளேமில் போட்டு 1 கொதி வந்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. நம்மளோட சுவையான தேங்காய் அரைச்ச மீன் குழம்பு ரெடி. தேங்க்யூ.
கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஹேவ் ஃபுட், ஹேவ் ஃபன். பை பை.